ஒரு சின்ன வயிற்று வலி பிரச்சனை தான் சார். செக்அப் பண்ணிட்டு நாளைக்கே வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணுவேன் சார். என்ன கொடுங்க, உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் சொன்னார்ல. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீ எதுக்கு பயப்படுற? இந்த பாருங்க ஃபாதர், வேலையோட உங்கள் ஹெல்த்து தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு என்னடா குறை? ஷிரடி விபூதிங்க, பயப்படாதீங்க, கொடுப்பா பாபா இருக்காரு. நேற்று காலை சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் கிருஷ்ணமூர்த்தி என்ற ஹெட் கான்ஸ்டபிள் வயிற்று வலி காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்குள்ள மருத்துவரின் கவனக்குறைவால் தவறான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரின் மரணத்திற்கு காரணமான அந்த தனியார் மருத்துவமனையின் மருத்துவர் மற்றும் நிர்வாகத்தின் மீது சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா, ரவி வந்திருக்காரு. டேய் நா, கொஞ்சம் உப்பு போட்டு கலரி விடுறா. ஆ சரிண்ணா. டேய் அண்ணா, என்னடா அது, சின்ன சின்னதா விட்டுறா. சரிண்ணா. டேய் நல்ல பொடியா நசுக்கிட்ட. சரிண்ணா. சார், எங்க அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட சொத்தை எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்தாரு சார். நான் என் சொத்தை ஃப்ரெண்ட் ஒருத்தனை நம்பி பிசினஸ் பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார். இழந்தது மட்டும் இல்லை, நிறைய கடை வேற ஆயிடுச்சு சார். எங்கள் பூர்வீக வீடு ஒன்று இருக்குது, அந்த வீட்டை விற்றா நான் என்னோட மொத்த கடன்லேருந்து மீண்டுருவேன் சார். ஆனால் அந்த வீட்டை விற்க எங்கள் அண்ணன் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். அந்த வீட்டை விற்க விட மாட்டேன். அந்த பணம் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா குடும்பத்தோட சாகிறத தவிர வேற வழியே இல்லைன்னு கெஞ்சனே சார். எங்கள் அண்ணன் மனசாட்சியே இல்லாமல் முடியாதுன்ட்டான் சார். அதனால தான் வேற வழி இல்லாமல். பணம் எவ்வளோ இருக்கு? நீங்கள் கேட்ட 10 லட்சம் அதில் இருக்குது சார். என் பேர் வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க. வேலை முடிஞ்சிருச்சா சார்? இல்லை இல்லை, ரெண்டு நாளில் முடிஞ்சிடும். உன் மேலே எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்னு தான் பக்காவாக ஸ்கெட்சு போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் சார், ஒன்றும் டவுட்டு இல்லையே, உங்கள் அண்ணனை போட்டுடலாம்ல? ஒரு டவுட்டும் இல்லை, அண்ணனை முடிச்சிருங்க சார். சரி, நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன் சார். உங்கள் தம்பி உங்களை போட 10 லட்சம் கொடுத்தான். நீங்கள் 50 லட்சம் கொடுத்துருங்க, உங்கள் தம்பியை போட்டுருங்க. நான் ராயபுரத்துலேருந்து பேசுகிறேண்ணே. ஒன்றும் இல்லைண்ணே, பாலா அண்ணன் கொடுக்க வேண்டிய பணத்தை நாளைக்கு சாயந்தரம் அவர் வீட்டில் இருந்து நீங்களே கொடுக்கணும். அப்படி கொடுக்கல,
உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க கூட உயிரோடு இருக்க மாட்டீங்க. ஹலோ 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 பயந்துட்டானா? சார், நான் பணம் தர வேண்டிய பாலு ஆளை வச்சு மிரட்டுறேன் சார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள பணம் வேணும்னு கேட்குறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன சார் சொல்றீங்க? பால் ரொம்ப மோசமான ஆளாச்சு சார். நம்ம வேலை வேற முடியும் ரெண்டு நாள் ஆகும் சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஃபேமிலியோட பாண்டியன் லாட்ஜ் வந்து தங்கிடுங்க. நான் இதுக்கும் பசங்களை சேஃப்டிக்கு அனுப்பி வைக்கிறேன். மச்சி சாம்பார் எடு. எதுக்கும் பயப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம். இந்தாங்க, சாப்பிட்டு ரிலாக்ஸா தூங்குங்க. சரி, எது வரதாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, நான் பக்கத்துல தான் இருப்பேன். சரி சார். செல்வராஜ் என்ற தொழிலதிபர் நேற்று இரவு கடன் தொல்லையால் சென்னை அண்ணா நகரில் உள்ள பிரபல விடுதியில் குடும்பத்துடன் விஷம் கலந்த உணவை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சார், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மீதி பணம் 25 லட்சம். 7 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி. உங்கள் தம்பி சொன்னப்பவே உங்களை போட்டிருந்தா அந்த 7 கோடி உங்கள் தம்பிக்கு போய் சேர்ந்துருக்கும். இந்த 25 லட்சத்தை நீங்களே வச்சுக்கோங்க சார். அதுக்கு பதிலாக ப்ராப்பர்ட்டியில் ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாரும் எவிடன்ஸ் இல்லாமல் தான் தப்பு பண்ணுவாங்க. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் சார், எல்லாத்தையும் எவிடன்ஸோடு தான் பண்ணுவேன். என் தம்பியை போட்டுருங்க சார். எனக்கு ஜெயிலுக்கு போகிறது ஒன்றும் புதுசு இல்லை, ஆனால் உனக்கு சொந்த தம்பியோட சாவுக்கே காரணமாயிட்டோன்னு ரொம்ப அசிங்கமாக போயிடும்ல. இந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்கிறோம். இதுல ஒரு சின்ன செக்கல் இருக்கடா, வேணாடா மாப்ளா? அப்படியா? அப்ப இத முடிச்சிருவோம். அடடே, 10 கோடி ரூபாய் மாமே. இருக்கட்டும், என்ன இப்போ இத பார், நாம முயற்சி பண்ணா முடியாது, எதுமே கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டியை முடிக்கிறோம், கமிஷனை வாங்குறோம், ஆளுக்கு ஒரு கார் பங்களான லைஃப்ல செட் ஆகும். சுடுகாட்டில் செட்டில் ஆகிற வயசில் லைஃப்பில் செட்டில் ஆகுறீங்களா? குடிக்கிற டீயில் எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கரண்ட் சர்க்கரை போட்டு விட்டா சுகரில் இங்கேயே செட்டில் ஆயிருவீங்களா? போங்கடா போங்கடா. டேய் டேய், கிளாஸ் வச்சுட்டு போங்கடா. அப்படியே லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த போட்டண்டா மண்டை பூரம் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. வாரு பூரம் பென்ஷன் குரூப்பு. இந்த போ போ போ. டேய் என்னடா லுக்கு, இந்த போடா வீட்டுக்கு. சரிப்பா போறேன்ப்பா. உன எங்காவது முக்கு சந்தில பார்த்து. என்ன தம்பி பார்க்கறது, உங்க அப்பா வயசு இருக்க மாட்டிருக்கு, அவரை போய் அவனே வேணும்னு பேசிட்டு இருக்க. ஏன் அப்பா வயசு இல்லை சார், ஏன் அப்பனே அவன்தியா. இதே விளையாட்ட காலம் கூட வீட்டுக்கு இண்டி கிடைக்கும் தெரியுறாங்க. பிக்கல் இப்படி கொள்ளணும் பைப்ல ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தா இன்னைக்கு நான் ஏன் சார் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவளை வெளாப்ல குமார் கிட்ட கந்து வட்டிக்காரனுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்கடா. Oh!
அதெல்லாம் ஒண்ணும் முடியாதுமா, பத்து உடம்பு புடி இந்த ஒருத்த கை வைக்கிறான் பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? போலீஸுக்கு போவோம் சார். இன்ஸ்பெக்டர் உள்ள கூப்பிட்டார். சட்டப்படி நான் பண்ணக்கூடாது, உங்க அப்பா கிருஷ்ணமூர்த்திக்காக தான் ரத்தத்தை உரிய இந்த மாதிரி அட்டை பூச்சிங்களை தூக்கி உள்ள போடணும்டா, அப்பதான்டா இவனுங்க எல்லாம் திருந்துவானுங்க.